அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதியவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் 12ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பேரர். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணங்கள் இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருவுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோடு கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்க. இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திர மாதத்தில் சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே, பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க. பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க, ஜக 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 ஜகன்னு. ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்கார். இன்னுமே கோடி போய் தச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சொல்லிட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணம் பாருங்கள். மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, புதன் சுக்கரன் ராகு, பின்னாடி செவ்வாய் குழம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பிரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பிரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் 100 கூப்பிட்டு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் நார்மையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் வாரி பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான், 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுபோல் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க, சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்துக்கு ரிஷபத்தில் இந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு, சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் மைகாசி மாதத்தில். சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் வாரை, 3ஆம் வாரைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம்தானுங்க. ஒரு பாலில் 100 விஷங்கள் தான் விஷம் தானே. அப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை இந்த கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். மே இந்த செவ்வாயிராவும் உட்கார்ந்துருக்கார்ல, செவ்வாயிராவும் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் குழம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் அந்த இந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது, ஆணி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துருப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனி ஈஸ்வரம் மக்கரமாகிடுறார். சனீஸ்வரம் மக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே உக்கரம், ரிஷபத்து ஊர் போனோன்னு ஒரே மாதத்துல வக்கரம் ஆகிடுறது. ஆ, வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுக்கு அடிக்கு தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளயசமுத்திரத்தில் இருக்கிற இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டை மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமான வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனை கொள்ளை அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஸ்துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். அது குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும் இப்போ? குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை உலக சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க.
அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சிவத்தில் போடுவார். இப்போ சூரியன் புதன் சுக்கரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரம் உடனே உடனடியே நாலே நாள் உடனடியாக போடாமல் இது போடுவாங்க. இப்படி ரெண்டு பேரும் புதனும் சுக்கரம் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்து போன பிறகு அப்படியே நின்றுடுவார். இப்போ குரு மங்களம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போப்போ குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தால நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டாக என்ன நவகிரகம் கொடுக்க முடியவே முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் கூட யோகங்கள்னு அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி தான் நாக்க வைக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வராது. எது என்ன பிரயோஜனம்? எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார். சாத்தியவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாதர் ஒத்த சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் மத்வாச்சியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாடில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகரம்னா தை மாதத்துக்குள்ள மகரம், அதாவது சிகம் மாதிரி ஒளி விடி விளக்குமாங்க பேர். தை மாதம் வந்து வழி பறக்கின்றாங்க இல்லையா, தை மாதத்தில் அதெல்லாம் பிறந்தவங்க உண்மையிலேயே பல எப்போதுமே ஒரே தை மாதத்தில் அந்த மாதத்துலக்கூடிய மகரத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்தீங்கனாலே சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் இதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே சிவத்தில் இருக்கிற மாதிரியே அதோட வேடிக்கை குருவனுடைய பாறை கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு, பாருங்கள் அட்டகாசமாக வச்சிருக்கு. அவளையே இல்லை உங்கள் பொன்னான வாழ்க்கைங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த மகரம் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துருத்துனாலே சமுதாயத்தில் அவன் நல்ல காலம் கொடுக்கணும். நல்ல காலம் வந்து பிரயோஜனமும் இல்லை. சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறணும்னா அதை மாற்றணும். காலங்கள் மாற்றினா தான் சமுதாயத்தில் இவங்க அந்தஸ்தில் வர முடியும். நம்மளே மேலே முயற்சி பண்ணணும்னா வரவே வர முடியாது, ஜீரோ. அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜோடியாக போயிட்டு அமைப்பில் செமத்தியாக கொடுத்து மகரம் கும்பது ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த மகரத்தோடு கும்பத்தோடு மகரம் நல்லா இருக்குது. மிதுனத்துக்கு போனப்புறம் தான் குரு கும்பத்து நிறைய கொடுப்பார். இப்போதைக்கு டைம் இருக்குது, இப்போதே கொடுக்குற நிறைய இல்லைன்னு சொல்லலை கும்பத்துக்கு. இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகாசம். அதை விட ஜெடிக்க மீனத்து கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் வக்கரமாயி. அசுத்தம் எவ் உடம்புல இருந்தாலும் அசுத்தம் தானுங்க, என்னென்ன பாதிக்கும். கை கழுவிட்டு வரலாம், கர்மத்தை விட கை கழுவிட்டு வருது. அதுக்குன்னு கர்மம் படிச்சு சனீஸ்வரன் கண்ணு குறைச்சிட்டு ஒரு மாதிரி, கால் உடச்சின்னு ஒண்டி, இதெல்லாம் பாரு பாரு. நீ மருந்தே அவன் தான், யாரையும் அவன் தான் அப்படின்னு என்ன பண்ணுறது? எப்படி அவங்க உடம்பு கூடு குருடு கொடி எல்லாரும் மூச்சு விடுவாங்க. அவரு கலகலன்னு கல்ச்சரே இல்லாத அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கும் சம்மந்தம் நடத்துறதுல டீசன்ட் தெரியாது. சனீஸ்வரன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். நல்ல ஆத்மா தான், ஆணும் தான். அதை இது புரிஞ்சுக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் எப்போதும் நமக்கு இது போதும், அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு அவங்களாம் ஒரு நிலைக்கு வந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குன்னு சமுதாயம் இருக்குது, பாந்தணும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்காக அவங்களுக்கோ அவங்கள மாற்றி அதெல்லாம் நம்ம மன்னன அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அவனுக்குள்ள ஒரு இது, ஒரு பெட்டர் வைஃப் அவங்களுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் போகணும். ஆக எல்லா காலத்துலையும் உழைப்புக்கு அஞ்சாதவரில் உழைப்பு எப்போது கை கொடுக்கணும். உண்மை உண்மை உண்மை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து கிளாஸ் நடத்த வேண்டியிருக்கு தாய். இது ஒரு பாடம், இது கிளாஸ் வெளிநாட்டுக்கார பண்ணால் தான் நம்ம தலை சிகரெட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து என்னென்ன மேக்கப்லேருந்து இதெல்லாம் புடவை எப்படி கட்டுறது கொள்வது என்னென்ன பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். நம்ம அதெல்லாம் வந்து பெரிய வியாபாரம் பண்ணுறது. ட்ரெஸ்ஸிங் மேக்கர்ஸ் ஃபேஷன் ட்ரெண்ட் வண்டி ஓட்டுறது கற்றுக் கொடுக்கலாம். அதுக்காக வாழ்க்கை குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு இதெல்லாம் ஒரு பாடம் வந்துடுது இப்போது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் எப்படி படுத்துக்கிறது கிளாஸ் நடத்தாமல் இருக்கணும், அது பெரிய விஷயம்.
குழந்தைக்கு படுத்து பால் கொடுக்குறது நெத்து செத்து போடுறது ஆளடைக்குது, அதுக்கு எப்படி அம்மா சொல்லிக் கொடுப்பான், இப்போ தண்ணி கிளாஸ் எத்துறது அம்மாக்கே சொல்லிக் கொடுக்கலாம், இதுதான் இப்போ இந்த காரணம் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி தாய்க்கு தெரியும் இப்போ தெரியாது, டாக்டருக்கு தெரியாது, அதனால் அதுக்குன்னு தனி கிளாஸ் நோச்சி வரும். வெளிநாட்டு சிஸ்டம் அவுட் டு ஹேண்டில் த ஹஸ்பண்ட், அவுட் டு ஹேண்டில் த ஒய்ஃப், அவுட் டு ஹேண்டில் சுச்சுவேஷன் ஃபேமிலி, அதை எப்படி சமாளிக்கணும், அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் நடத்துவாங்க எல்லாமே. ஸோ இதை மாதிரிலாம் நிலமாக வந்திருக்கு. ஆக உங்களுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம நிலையை திறந்தாமல் அவனை கீழே இறக்கினா தான் நம்ம உயரம் போக முடியும். ரெண்டு கோடில் நான் குந்தூர் தான் இருப்பேன், போக மாட்டேன்னா உன்னோட சின்னதாக்கினா தான் நீ உயரம் இருப்பேன். அந்த மாதிரி அந்த மட்டமான அந்த அடிப்படையே இல்லாத சமுதாயத்தை பாழ் பண்ணிவிட்டு உங்களை நேர்த்திக்கிறான், புரியுதுல்ல, உங்களை உயர்த்தி நிற்கிறார். தாய்ஸ்தானம் தனீஸ்வரஸ்தானன்றது சாயஸ்தானம் ஒன்றும் இல்லை, கர்மங்களை போக்குறதுக்காக அது கண்ணு அது மாதிரி படைச்சிருக்காங்க. எப்படி தான் பின்ன கர்மத்தை நோக்கணும், கர்மங்களை போகிறது வழி மெத்தோடு கொடுக்கணும்ல, அது போகிறதுக்கு வரத்துக்கு உண்டாக்குறதுக்கு அவன் பண்ணால் தான் முடியுன்றதுக்காக அவன் அதுக்கு அவனும் பாதிக்கப்படணுமா. ஆடை வெட்டுறவன் வெட்டி சாப்பிட்டு கறி பண்ணுறவனா அதுக்காக அவன் பண்ணுறான்றதுக்காக அவன் பாவம் பண்ணுற அர்த்தம் இல்லை, அதுக்காக அவன் வாழ்க்கை அப்படியே போன அர்த்தம் இல்லை, பிரியாணி ஆனால் அவசியம் இல்லை. அந்த தொழிலில் இருக்கிறதுக்காக தொழில் ஒரு அமைப்பு பகவான் கொடுத்துருக்கிறதுக்காக அவங்களெலாம் அப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது. அதனால் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை, ஏறவே ஏறாது யாருக்கும். ஆக சனீஸ்வரர் மகரத்தில் இருக்கிறவங்க விடிவுகாலம் வந்துருதுன்னு தான் எல்லாருக்கும், எல்லாருக்கும் விடிவுகாலம் இந்தாட்டி அவங்களுக்கே விடிவுகாலம், எல்லாருக்கும் விடிவுகாலம் கொடுக்குற சனீஸ்வரனு தனக்கு விடிவுகாலம் உண்டாக்கிக்கணுமா, அதுக்கு தான் பகவான் இந்தாட்டி குருவனுடைய இது உச்சிக்கு ரிஷபத்து போகிறோடனே தூக்கிட்டு வர சனீஸ்வரன், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாரு எல்லாத்துலேயும். அந்த அடிப்படை செய்யக்கூடிய சமையல்லேருந்து பிஸ்வியிலேருந்து ஹோட்டல்லேருந்து டூரிஸ்ட்லேருந்து அப்புறம் ட்ரெஸ் மேக்கிலேருந்து மருந்துலேருந்து தானியத்துலேருந்து உபயோகிலேருந்து என்னென்ன உண்டோ கனிவடத்துலேருந்து எல்லாத்துலேயுமே சனீஸ்வரனுடைய பெரிய பங்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள்லாம் உண்டாக்கிட்டே வராங்க. அடிப்படை கல்வி தாய் தான் முதல்ல, அந்த லெவலில் இருக்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறார். இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை கூட பிரகலாதன் இப்படி நாரதர் மூலம் கற்றுண்டாரோ அந்த மாதிரி நிலவெல்லாம் வரப்போகுது. அதுதான் அதுக்காக சனீஸ்வரருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு சந்திரபகத குருவுக்கு நன்றி சொல்லணும், குருவுக்கு தொடர்ந்தாலும் சனீஸ்வரர் இந்த அளவுக்கு மேலே வர முடியுது. அறிவு செயல்பாடு அறிவித்திறன் செயல்பாடு கூடினா தான் எல்லோரும் வாழ்க்கையில் மாற முடியும், இல்லைன்னா அசமந்த்து அன்னபோஜனம் இது இருந்தாலும் அசமந்த்து. சாமர்த்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சாமர்த்தி கை கூடணும்னா அறிவு திறன் நல்லா திறக்கணும், மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும், செயல்படணும், அதான் ஒர்க் பண்ணணும். டைம் லிமிட் அதான் கரெக்டாக இருக்கணும். டைம் லிமிட் சனீஸ்வரன் கிடையவே கிடையாது, நாளைக்கு தானே நாளை தானே ஐயோ மறந்து போச்சு பரவாயில்ல இன்னும் பண்ண போகணும், சனீஸ்வரன் டைம் லிமிட்டு இப்போ இப்படி ஒரு காலத்தில் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட அந்த சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் சிவன் மூணு பேர் பாருங்கள் அந்த இடத்துல வருங்க விடிவெள்ளி அப்படிம்பாங்கள அந்த அமைப்புக்கு தான் உண்டாக்கியிருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் வரும்போது இவங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஆடி மாதம் வரும்போது கடகத்தில் போயிடுவார் எல்லாமே பாருங்கள் ராசிக்கு அட்டகாசமாக தொடர்பு வருது பாருங்கள். அந்த புதனும் சுக்கரன் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த புதன் சுக்கரன் முக்கியமானது மகரத்துக்கு, புதன் வந்து பாக்யாதிபதி மட்டும் இல்லை ஆறாம் வீட்டு அதிகாரி, சுக்கராச்சாரியார் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அது மட்டும் இல்லை சுக்கரர் வந்து பத்தாம் வீட்டு அதிகாரி பிள்ளைக்கு அவர் நேராக சப்தமத்தில் கடகத்தில் உட்காந்துட்டு ரெண்டும் உட்காந்து கேது நாசம் பண்ண உடனே துச்சுக்குன்னு கேது போட்டு உருவே ஆக்கி சூரியன் உட்காந்துருக்கான். இப்போ சூரியன் புதன் சுக்கரன் பாருங்க அப்படின் பாருங்க, சூரியன் அஷ்டமாதிபதினு நினைக்காதீங்க, இப்போ சொன்னேன் அங்கேயே உட்காந்துருக்கார் சூரியன், உட்காந்த சூரியனுடைய பாறை நேரடியாக உட்காங்கக்கூடாது, சைட்டில் தான் இருந்து பார்க்கணும் சூரியனை கண்டுபிடும் அஸ்திரங்கள் அந்தரங்கள்லாம் போடணும் அது மாதிரி இருக்குது. அதனால் எப்போ சூரியன் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டான், அந்த சைடாக தான் பா கிழக்கு தென்கிழக்கு வடக்கு இப்படி தான் நேரடியாக வராது, பூமியே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சூரிய எட்டாம் வீட்டுக்கு நல்லது, எட்டாண்டு அதிகாரியாக இருக்கார் அவ்வளோதான், கெடுதல் பண்ண அவசியம் இல்லை. அவருக்கு எங்கே இருக்கோ அத்தனை நம்ம போகணும், முதலாளி எப்படி இருக்கோ தந்தமாக போனோம், வேலை காட்டு தந்தாமல் முதலாளி வரமாட்டார், அதுக்காக தான் எட்டாம் வீடு சூரியன் வச்சுருக்கிறது, அவர் முதலாளி கடத்தனமாக சந்திரன் ஏன் வச்சுருக்காரு, சந்திரன் ஒரு நாளே அங்கே இருக்கவே மாட்டான், ரெண்டரை நாளில் சுற்றிட்டே வந்துட்டுருக்கணும், சூரியன் ஒரு மாதத்துக்கு இருக்கணும் அதுவாது பரவாயில்ல. ஸோ இப்படி ஒரு அமைப்பில் ஜோடியாக பார்த்து பார்த்து பண்ணுறாரு காலபுருஷன்.
அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது மகரத்து சனீஸ்வரனுக்கு ரெண்டாம் வீட்டில் உட்காந்து உக்கரமாகி சிம்மத்தை பார்க்குற அளவு பாக்கியம் வருது. அதே கடகத்துக்கு செவ்வாய் உட்காரும்போது அங்கே அவர் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது. செவ்வாய் யாருன்னா லாபாதிபதி மட்டுமில்லை, நான்காம் வீடு அதிகாரி, எல்லாம் தொடரும் வருது. அடுத்து அதே மாதிரி வரும்போது குருவோட குருமங்கள யோகம் வரணுமே என்ன வருதே, சனி செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கும்போது பாக்கியஸ்தான் கிடைக்கிறது. மகரம் பாக்கியஸ்தான் ரிஷபத்துலேருந்து, ரிஷபத்துக்கு தர்மகரமாதேவ் சனீஸ்வரன் இருக்காரு. அப்போ அவன் செய்ய மாட்டாரா, முதலாளி செய்ய மாட்டாரா? அங்கே போய் குரு உட்காந்துருக்காரு. குரு யாருன்னா வீதிஸ்தானாதிபதி, அயனசேன போகஸ்தானாதிபதி, அங்கிருந்து கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அது என்ன அளந்து பார்த்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா இருந்தாலும் கிரகநாதர்களை தந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. குரு பாழாகாமல் இருந்தார், குரு வக்கலையும் பாழாகலை, சனீஸ்வரன் வக்கலையும் தன்னை இம்சை பத்தாமல் இம்சப்படுத்தாமல் எவ்வளோ இது பண்ணுறான். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அமைப்பில் கொடுத்துருக்கு. பாம்புகள் என்ன புத்தி பண்ணாலும் அது கர்மத்துப்புறம் அது பண்ணாலும் அதை திருப்பி அடக்கி ஆடுற அளவுக்கு எப்படி பண்ணுறான்னு புதன், இந்த புதன்லாம் வக்கரமான ஒரே மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு. ஆடி மாதத்தில் பண்ணிட்டு ஆடி மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு. அதேமாதிரி சுக்கராச்சாரி அதோட வேகம் பங்குனியில் தான் பண்ணுவார், அக்கரமாவார் போயிட்டு திருப்பி கீழே வர மறுபடியும் என்ன பண்ணுறது. செவ்வாய் அப்போ தான் இன்னொரு வக்கரமாக கீழே மேலே போகும், அப்போது வக்கமாகும். பங்குனி மாதத்தில் வக்கரமாகும் பூட செவ்வாய், இப்படி மேலே வக்கரமாகிட்டு மேலே இந்த வக்கரம் கீழே மறுபடியும் வந்துடுவார், திருப்பி மேலே போவார். புதன் அப்படியே புதன் வந்து வக்கரமாகி திருப்பி கீழே வர போவார். பங்குனி அதே பங்குனி மாதம் கும்ப மாதத்தில் வர போவார். இப்படி அந்த நெருக்கடி நெருக்க ஏறு நெருங்க 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 புது வருஷம் வரது அத்தை வருஷம் வரும்போது வரது வரைக்கும் விஸ்வாச வருஷம் வர வரைக்கும் உள்ள ஒரு காலத்தை பார்க்கும்போது வெரி ஃபாஸ்ட்டாக நான் அந்த கடைசியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கிரகணம் எந்த குருவுடைய பாறை இல்லாத உருளே இடிஞ்சு போடுறது. உடனடியாக நடத்து வந்து குடுகுடுன்னு வந்து பார்த்து சனீஸ்வரன் செவ்வாய் சனியை தொடர்பு கொள்வார். சனீஸ்வரன் நிச்சயத்தை பார்ப்பார். கார்த்திகை மாதம் வந்துட்டுன்னா சூரியன் புதன் உட்கார்ந்துருப்பார். டைரெக்டாக சப்தத்தில் குரு பார்க்க தொடர்பு வந்துச்சு. மறுபடியும் பழைய விளக்கை ஃபியூஸ் கேரிய பீஸ் பண்ணுறது வந்துருத்து திருப்பி மறுபடியும் நல்லா எழுது. ஆனால் மறுபடியும் விச்சிக்கு மாதத்துலேருந்து தனுசு அந்த முடிகிற வரைக்கும் பிரமாணமாக நவகிரகங்கள் மகா ஒத்துழைப்போடு அதிகபட்ச சுக்கரன் புதன் தான் பார்த்துக்கோங்க. சனீஸ்வரருக்கு பாக்யாதிபதியும் பூர்வபுண்ணாதிபதியும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கடைசி வரை செய்கிறாருன்னா என்ன சனீஸ்வரனுடைய பெருமை யார் சொல்கிறது? அதனால் எப்பேற்பட்ட அனுகூலத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுருக்கீங்க. குருவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் அந்த நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கொண்டு பார்த்துக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.